பிரியமான சின்ன குட்டி பிள்ளைகளா உங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமாக திருப்பமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரல மிகுந்த 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 மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை டெய்லியும் வழிநடத்தி வராங்க. ஏசப்பாக்கிட்ட எல்லாரும் ஜபம் பண்றீங்க இல்லையா? தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறீங்க. ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். Do you love Jesus? Yes. And Jesus also loves you. உங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த டிவி பக்கத்தில் டிவி மூலமாக உங்ககிட்ட பேச போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா என்கிட்ட பேசுங்க சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? குட்டி பிள்ளைங்களா, மை டியர் லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் காட், லெட் அஸ் ஆல் நீல் டவுன் அண்ட் ப்ரே காட் தட் காட் ஷுட் ஸ்பீக் டு அஸ். நம்ம கூட ஏசப்பா பேசணும், நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா இந்த வீடுகளிலே கொண்டு செல்லும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாடல்கள் மூலமாக கர்த்தாவே, வசனங்கள் மூலமாக கதைகள் மூலமாக அப்பா பைபிளில் உள்ள எல்லா காரியங்களை சொல்லி கொடுப்பதன் மூலமாக கர்த்தாவுடைய வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அப்பா நீர் கிரியை செய்து தகப்பனே, உடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வீடுகளையும் கிரியை செய்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொருவரும் கர்த்தாவை தொடப்பட தேவன் கிருபை செய்கிறார்கள். சின்ன செல்ல குட்டி பிள்ளைகளை நீங்கள் கர்த்தாவை அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. நாங்கள் எல்லாருடைய பிள்ளைகள் தகப்பனே, எப்பா எங்களை எல்லாரையும் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறபடி நான் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சூழ்நல பிதாவே, ஆமென். Praise the Lord! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் சாங் என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியஸ்ட் சாங். உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கூட இந்த சாங் தெரிஞ்சிருக்கும், ஹூ இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கிள். ஓகே, இந்த சாங்கில் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, இந்த உலகத்தையும் படைச்சவங்க யாரு? தேவன் ஜீசஸ் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய காட் வந்து நம்ம கூடே இருக்காங்க, எப்போ நம்ம கூடே இருந்து நம்மளை பிளஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதுக்காக நம்ம அவங்கள ப்ரைஸ் பண்ணணும் தானே? வாங்க இந்த சாங்கை பாடி நம்ம காட் ப்ரைஸ் பண்ணலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have
ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மி குட்டி கதை பார்க்க போகிறோம். ஜிம்மி குட்டி யார் தெரியுமா? ஒரு குட்டி தம்பியா இல்லை ஒரு குட்டி தங்கையா? இல்லை, ஒரு அழகான ஒரு குட்டி நாய்க்குட்டியோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜிம்மி குட்டி வந்து ஒரு பெரிய பங்களா வீட்டில் வாழ்ந்துச்சான். அது அழகாக அந்த பங்களா வீட்டுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு என்னத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த கேட்டுக்கிட்ட வந்து என்னன்னு பார்த்தா, அந்த கேட்டுக்கு வெளியே ஒரு நாலஞ்சு நாய்ங்க ஹாப்பியாக சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்துச்சான். இதை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சான் நம்ம ஜிம்மி குட்டி. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சா, ஜிம்மி குட்டிக்கு ராஜன் அங்கிள் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சான். யார் இந்த ராஜன் அங்கிள் தெரியுமா குட்டீஸ்? ராஜன் அங்கிள் தான் ஜிம்மி குட்டியோட ராஜன் அங்கிள். வந்து ஜிம்மியை வாங்கிட்டு வரும்போது ஜிம்மி அழகாக குட்டியாக கொழு கொழுன்னு அழகாக இருந்துச்சான். அது வந்து கொஞ்சம் அந்த ஹை ப்ரைஸ் டாக் ஆச்சா, அதனால் அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையோடு பார்த்துக்கிட்டாங்களாம். அது மேலே ரொம்ப இஷ்டமாக ராஜன் அங்கிளுக்கு, அதுக்கு இஷ்டமான சாப்பாடு கொடுப்பாங்களாம், அதுக்கு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். அப்புறம் நைட்டில் வந்து ராஜன் அங்கிள் வந்து ஜிம்மி குட்டியை பக்கத்துலேயே படுக்க வச்சுப்பாங்களாம். ஜிம்மி குட்டி வளர வளர ராஜன் அங்கிள் வந்து ஜிம்மி கிட்ட கொஞ்சம் கடினமாக இருக்க ஆரம்பித்தாங்களாம். இதை பார்த்துட்டு ஜிம்மி குட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா. உட்காருன்னு சொன்னால் கரெக்டாக உட்காரணும், சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி அதை ட்ரெயின் பண்ணாங்களாம். இதை கரெக்டாக கேட்கலன்னா ராஜன் அங்கிள் ஜிம்மி குட்டிக்கு ஒரு அடி போடுவாங்களா. அதனால் பயந்து என்ன பண்ணுமா, ஜிம்மி குட்டி கரெக்டாக ராஜன் அங்கிள் செய்கிறதெல்லாம் கேட்டுக்குமா. வாக்கிங் போகணுன்னா ஜிம்மி குட்டிக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் வாக்கிங் போகும்போது இந்த சைடு அந்த சைட்லாம் பார்க்கக்கூடாது. ராஜன் அங்கிள் கூட கரெக்டாக பக்கத்துலேயே ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணிட்டு போகணும். ஒரு வேளை அப்படி பார்த்தா ராஜன் அங்கிள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த செயின் இல்லையே, அது பேர் லீஷன்னு சொல்லுவாங்க, அதை இப்படி ஒரு இழு இழுப்பாங்களாம். அது என்ன பண்ணுவோம், ஜிம்மிக்கு வந்து பயங்கர வலியை கொடுக்குமா. அதனால் என்ன பண்ணுவோம், ஜிம்மி வந்து ராஜன் அங்கிள் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கரெக்டாக கேட்டு ராஜன் அங்கிளோட வாக்கிங் போகும். ஒரு நாள் பாருங்களேன், ராஜன் அங்கிள் ஜிம்மி குட்டியை கூப்பிட்டு அழகாக காலையிலேயே சீக்கிரம் எழுப்பி விட்டு ஜிம்மிக்கு வந்து குளிக்கலாம் வச்சு, அதுக்கு அந்த பவுடர்லாம் போட்டு ப்ரஷ் எடுத்துக்கு அதுக்கு ப்ரஷ்லாம் பண்ணி விட்டு அதை வந்து ரொம்ப அழகாக்கிட்டு ரெண்டு பேரும் காரில் கிளம்பி போனாங்களாம். ஜிம்மிக்கு ஒரே எக்ஸைட்டடாக, நம்ம எங்கேயோ வெளியே போகிறோமே அப்படின்னு போனால் அந்த இடத்துல ஜிம்மி மாதிரியே நிறைய டாக்ஸ் வந்துச்சான். அது என்ன தெரியுதா குட்டீஸ், அது வந்து ஒரு டாக் ஷோ. அங்கே அந்த மேஜையில் வந்து நிறைய ஜட்ஜஸ்லாம் உட்காந்து இருந்தாங்களாம். ஜிம்மி குட்டியை வந்து ராஜன் அங்கிள் அங்கே கொண்டு போயிட்டு என்னென்னலாம் ராஜன் அங்கிள் சொன்னாங்களோ அதெல்லாம் ஜிம்மி வந்து கரெக்டாக செஞ்சுதான். அதை பார்த்த உடனே அங்கே இருந்த நடுவர் அந்த ஜட்ஜஸ்லாம் அழகாக ஜிம்மிக்காக கை தட்டினாங்களாம். அப்புறமா பாருங்களேன், லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ப்ரைஸ் அறிவிக்கிற நேரம் வந்துச்சான். அந்த டைம் பார்த்து யாரோட பேர் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துச்சு நம்ம ஜிம்மி குட்டியோட பேர் தான். அதை கேட்ட உடனே ராஜன் அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான். ஜிம்மி குட்டியை கட்டி பிடிச்சி நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தாங்களாம். அதை பார்த்துட்டு ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சான். அந்த அதுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு, அந்த ப்ரைஸ், அந்த கப்பெல்லாம் பார்த்த உடனே ஜிம்மிக்கு ஒரே பெருமையாயிருச்சான். அப்படியே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப காரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்களாம். வர வழியில் பாருங்களேன், ஒரு வேன் பார்த்தாங்களாம். அந்த வேனுக்குள்ளே வந்து முன்னாடி நாள் ஜிம்மி பார்த்த அந்த ரோட்டில் ஓடிட்டு இருந்த நாய்கள் எல்லாம் அந்த வேனுக்குள்ளே போட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஜிம்மிக்கு ஒன்றுமே புரியலையாம், எங்கே கூட்டிட்டு போகிறாங்க இந்த நாயெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான். அப்போ தான் அந்த ரோட்டில் நடந்து போகிற ரெண்டு பேர் வந்து சொல்கிறத வந்து ஜிம்மி கேட்டுச்சான். அப்பாடா, இந்த நாயங்க தொல்லை நமக்கு இல்லவே இல்லை, நல்ல வேலை அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்து ஷாக் வச்சு கொண்டுருவாங்க, இனிமேல் நம்ம வந்து அந்த நாயங்களோட தொல்லையே நமக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். இது கேட்ட உடனே ஜிம்மிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சான். பாரு, நல்ல வேலை நான் கூட இந்த நாயங்க மாதிரி ரோட்டில் இருந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசித்தேன். ஆனால் ராஜன் அங்கிள் கூட வந்து நான் இருந்ததுனால தான், ராஜன் அங்கிள் எனக்கு வந்து கண்டிப்பாக இருந்து எனக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி வந்து அந்த டாக் ஷோவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. ராஜன் அங்கிளுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும், இனிமேல் நான் ராஜன் அங்கிள் மேலே கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிச்சான். அவர் மேலே அந்த கோவமாக ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கோவம் எல்லாம் போயிருச்சான்.
உடனே ராஜன் அங்கிளை பார்த்து ரொம்ப நன்றியோடு கூட வாலாட்டிட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துச்சான் ஜிம்மி. இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம கூட அப்படி தான் இல்லையா? இந்த உலக இன்பங்கள் தான் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லையா? இந்த உலக இன்பங்களை, அந்த சிற்றின்பங்களை நம்ம நாடி நம்ம போனோன்னா அது கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதனோட முடிவு என்ன தெரியுமா குட்டீஸ்? அழிவு தான். அதனால தான் கர்த்தர் வந்து நம்ம வாழும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒழுங்கோட கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வாழணும். கர்த்தர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பைபிள்லேருந்து வாசித்து அதன்படி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம ஒரு கட்டுப்பாடோடு கூட ஒரு ஒழுங்கோட கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழும்பொழுது நமக்கு நித்திய மகிமையாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால் பிரவேசிக்க முடியும் குட்டீஸ். என்ன குட்டீஸ், கதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சு இல்லை? இந்த கதை மூலமா நாம் ஒரு ஆழ்ந்த உண்மையை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா தான் நம்மளுடைய நல்ல பங்கு. அவருடைய சொல் கேட்டு நடப்பது, அவர் வழியில் செல்வது தான் நமக்கு எப்பொழுதுமே சிறப்பு. இதை வந்து நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கலாமா? சீஷர்கள் ஏசப்பாவோட இருந்தபோது பல காரியங்களை வந்து அவங்க கற்றுக்கொண்டாங்க. அவங்க லைஃப் வந்து ஈஸியாக இல்லை. ஏசப்பா 5000 பேரை வந்து போஷித்தார் இல்லை? அப்போ அந்த 5000 பேருக்கு இந்த சீஷர்கள் சர்வ் பண்ணாங்க. அது கூட டேபிள் சேர் போட்டு இல்லை, கீழே தரையில் உட்கார வச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம்ல. அதே மாதிரி அவங்களுக்கு எங்கேயும் சொந்தமாக வீடெல்லாம் இல்லை. அப்போது ஏசப்பா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்த ஆயத்தப்படுத்தினா இவங்க போய் அந்த வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஏசப்பாவோட இந்த காடு மேடலெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து தான் போனாங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை பார்த்தாங்க, அவருடைய போதனைகளை கேட்டாங்க. பல யூதர்கள் ஏசப்பாவோட போதனைகளை வந்து எதிர்த்த போதிலும் இந்த சீஷர்கள் எல்லாம் ஏசப்பாவோட ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு எங்கே தங்குவோம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவோம், இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏசப்பா அவங்கள அருமையாக போஷித்து வழி நடத்தினார். ஆனால் ஏசப்பாவை சிலுவையெல்லாம் அறியப்பட்ட பின்பு இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளையும் பிடிச்சி நம்மளையும் கொன்று போட்டுடுவாங்களோ என்று அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா பற்றி அவங்க யாரிடமும் பேசலை, சுவிசேஷத்தை அறிவிக்கலை. தங்களுடைய பழைய தொழிலான மீன் பிடிக்கிற தொழிலுக்கே அவங்க திரும்பி போயிட்டாங்க. பீட்டர், தாமஸ், நத்தானியல், ஜேம்ஸ், ஜான் மற்றும் இன்னும் 2 சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, போட்டில் மீன் பிடிக்க போகிறாங்க. நைட் ஃபுல்லாக வந்து அவங்க வலை வீசியும் ஒரு மீன் கூட அகப்படலை. காலையில் விடியும்பொழுது பார்த்தா ஏசப்பா, உயிர் தழுந்த ஏசப்பா வந்து கரையில் நின்று அவங்களுக்கு தரிசனமாகி வலையை ரைட் சைடில் போட சொல்கிறாரு. அப்போ அவங்க ரைட் சைடில் போடும் போது வலை ஃபுல்லாக மீன் கிடச்சிது. எத்தனை மீன் தெரியுமா? 153 மீன்கள், 153 பிக் ஃபிஷ் இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் இல்லை. கரைக்கு வந்த உடனே ஏசப்பாவை வந்து அவங்க பார்த்தாங்க. அப்போது ஏசப்பா வந்து சொன்னது, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்பது அவங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அப்போ ஏசப்பா பீட்டரை பார்த்து ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜானும் அவங்க கூட நடந்து போகிறாரு. அப்போது ஏசப்பா வந்து பீட்டர் கிட்ட 3 தடவை உறுதிப்படுத்துகிறாரு, நீ என்னை நேசிக்கிறியாயா, ஃபீட் மை ஷீப், டென் மை ஷீப் அப்படின்றார். அப்படின்னா என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ பார்த்துக்கோ, நீ போஷி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே பீட்டரும், ஆமாம் சுவாமி, நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் மீன் பிடிப்பவர்களாகவே இருந்திருந்தா அவங்க ஆர்டினரி பீப்புள் போல தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள யாருக்குமே உலகத்தில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களோட நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவுடன் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து இயேசப்பாவை பற்றி உலகத்தில் பல இடங்களுக்கு போய் அறிவித்தாங்க. சுவிசேஷத்தை, நற்செய்தியை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து அவங்க அறிவித்தாங்க. கடவுள் அவங்கள அற்புதமாக வழி நடத்தினாங்க. அவங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. ஏசப்பா போலவே அவங்க சுகம் அளித்தாங்க. அவங்க வந்து பல அற்புதங்களை செஞ்சாங்க. பீட்டரோட நிழல் பட்டாலே சுகமாகும் சொல்லி எத்தனையோ பேர் விசுவாசிச்சு அவர் வரும் பாதையிலெல்லாம் காத்து கிடந்தாங்க. இயேசுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சு அந்த ஊழியத்தை வந்து அவங்க உலகம் பூரா செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? பீட்டர் மேலே தான் ஆதிசபை எழுப்பப்பட்டது. ஜானுக்கு கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு ஏசப்பா வந்து தரிசனம் மூலமா வெளிப்படுத்தினார். தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்ததே தாமஸ் தான். தாமஸ்க்கு இங்கே எவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்டன் ஒரு மலை
இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவரை ரொம்ப கனப்படுத்தி இருக்கிறாங்க. பைபிள்லேயும் இவங்களை பத்தி வந்து நிறைய நியூ டெஸ்ட்மெண்ட்ல நாம படிக்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய பெருமை இல்ல, பைபிள் இருக்கிற வரைக்கும் இவங்க பேர் வந்து அழியவே அழியாது. ஜட்மெண்ட் டேலியும் ஏசப்பா வந்து அந்த த்ரோன்ல உட்காந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண போகும்போது அவர் பக்கத்துல 12 த்ரோன் போட்டிருக்கோம். அந்த த்ரோன்ல யார் உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சீஷர்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு பெருமை இல்ல. நாம முன் பார்த்த கதையில வந்த ராஜன் அங்கிள் போலவே குட்டீஸ், உங்களுக்கும் ஒரு ராஜன் இருக்கிறாரு. யார் தெரியுமா? அவர் தான் நம்மளுடைய இயேசு ராஜா. நாம அவருக்காக வைராக்கியமாக நிற்கும் போதுதான் அவர் வந்து அப்படின்னா அவருடைய வழியில நாம நடக்கணும், அவர் செய்தது போல செய்யணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், விசாரிக்கிறவர்களா இருக்கணும், அப்புறம் வந்து அவர் கீழ்படியில பிள்ளைகளாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம வந்து அவர் கற்றுக் கொடுத்ததை வந்து நாம வந்து கை கொண்டா அவர் நிச்சயமாக நம்மள மகிமைப்படுத்துவாரு. அவரு நமக்காக என்ன பண்ணுவாரு, ஹெவன்ல ஒரு பிளேஸ ரெடி பண்ணி வைப்பாரு. குட்டீஸ், உங்களுக்கு டெய்லி மார்னிங் பைபிள் படிப்பது, அதிகாலையில ப்ரேயர் பண்ணுவது, டைமுக்கு சர்ச்சுக்கு வர்றது, சண்டே ஸ்கூல் போகுது, ஜூம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, இந்த மாதிரி பல காரியங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா மம்மி டாடி சொல்லுவாங்க, டிவி பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டம் இல்லை, பார்க்காம எப்படி இருக்குது? அதே மாதிரி கேம்ஸ் ஆடாதீங்க, போன் எடுக்காதீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், எப்படி தொடாம இருக்கிறது? வீட்டுல சமைச்சதை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம், வெளியில ஆர்டர் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்க கூட உங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மார்னிங் சீக்கிரமா எஞ்சிக்கிறது, ஆன்லைன் கிளாஸ்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம முழு கவனத்தோடு உட்காருவது, நைட்டு சீக்கிரமா தூங்க போகுது, இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் அந்த டிசைபிள்ஸ் வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுதான் உண்மையான கஷ்டம். அவங்க வந்து ஒரு ஈஸியான லைஃபை அவங்க லீட் பண்ணல, ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவுக்காக தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்ததால இயேசப்பா அவங்கள வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரு. அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு, தனி மகிமை, சேன்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெயர் இருக்கு. இந்த டிசைபிள்ஸ் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ஏசப்பாவுக்காக தங்களுடைய சிலுவைகளை அவங்க சுமந்து கொண்டு போகும்போது ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு, அவங்கள அருமையா வழி நடத்தினாரு. இதே மாதிரிதான் குட்டீஸ் கதையில கூட ராஜன் அங்கிள் ஜிம்மியை ட்ரெயின் பண்ணும் போது ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க உட்காரு, இத சாப்பிடு, இப்போ வந்து ஓடு, இத பிடி, இப்படின்ட்டு அவரு எத்தனையோ திங்ஸ் வந்து கத்துக் கொடுக்கும் போது ஜிம்மிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கட்டி போட்டிருக்கிறாங்க, என்ன வெளியில ஃப்ரீயா விடலையே, வெளியில இருக்க டாக்ஸ் எல்லாம் பாருங்க என்ன அழகா ஆடி பாடி ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்ட்டு அது அப்படி வெளியில போகணும்னு ஆசைப்பட்டது. ஆனா அந்த நாய்களுக்கு ஏற்பட்ட அந்த பரிதாபமான முடிவு அது பார்த்தபோது அது என்ன நினைச்சது, திஸ் இஸ் பெட்டர், ஆனால் ராஜனங்களோட இருக்கிறது தான் சேஃப், அவரோட இருந்ததுனால தானே எனக்கு பெஸ்ட் டாக் என்ற இந்த பட்டமும் பெருமையும் கிடைச்சிது. இதே போல தான் குட்டீஸ் நீங்களும் நிறைய நேரம் வீட்டில் இருக்கும் போது, எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னை வீட்டில் கட்டி போட்டிருக்கிறாங்க, என்னை விளையாட விட மாட்டேன்றாங்க, என்னை வந்து கேம்ஸ் ஆட விட மாட்டேன்றாங்க, டிவி பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் வந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் குட்டீஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வீட்டில் இருப்பது தான் உங்களுக்கு சேஃப். Thank and praise God for it. நீங்க டெய்லி பைபிள் படிக்கும் போதும் ப்ரேயர் பண்ணும் போதும் ஏசப்பா உங்களோட பேசுவாரு, நீங்க நடக்க வேண்டிய பாதைய உங்களுக்கு போதிப்பாரு. நீங்க வந்து பல அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சாட்சி கூறும்போது ஏசப்பா அவங்கள எப்படி அற்புதமா வழி நடத்தினாருன்னு நீங்க கேட்டிருப்பீங்க இல்ல? அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளா, நீங்க ஏசப்பாவுக்கு ஒரு நற்சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரம்தான், ஆனா நீங்க பயப்படக்கூடாது. யார் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறாரு, நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவர் வந்து நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை அற்புதமா வழி நடத்துவார். ஓகே குட்டீஸ், இன்றே நாம ஏசப்பாவுக்கு இப்போவே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை வல்லமையா எடுத்து பயன்படுத்தி நம்மளை அற்புதமா வழி நடத்த ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம் குட்டீஸ். கண்களை மூடுங்க, கையை கூப்புங்க, முட்டி போடுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி ராஜா, அப்பா இந்த பிள்ளைகளுக்கு சுவாமி நீங்க
இப்போ நீங்க பேசின வார்த்தைகளுக்கு நீங்க தந்ததற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆம்ராஜா அப்பா எங்களை வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளை உங்கள் கையில் அப்பா முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா நீங்கள் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க ஆம்ராஜா உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக உம்முடைய பேச்சை கேட்கிற பிள்ளைகளாக உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்க போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா உமக்கு ஒரு நர் சாட்சியாக சீஷர்களை போல தகப்பனே அப்பா இந்த உமக்கு ஒரு இந்த உலகத்துல உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா இவங்களை பொறுப்பேத்துக்கோங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம மெமரி வர்ஸ் டைம்க்கு வந்திருக்கோம் இன்னோட மெமரி வர்ஸ் என்ன தெரியுமா ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ன குட்டீஸ் வர்ஸ் ஈஸியா இருக்கா இப்ப நம்ம ஆக்சனோட கத்துக்கலாமா இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஏசாயா 48:17 என்ன குட்டீஸ் ஈஸியா இருக்கா Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, happy birthday to you. இப்போ நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோம் அக்டோபர் மாதம் இல்லையா அடுத்த மாதம் என்ன நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் சொன்னிட்டு உங்கள் மனசுலலாம் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது என்னது சில்ட்ரன்ஸ் டே எஸ் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14th இஸ் சில்ட்ரன் செலிப்ரேட்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் டே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் சில்ட்ரன்ஸ் டேக்கு நிறையா காம்படிஷன்ஸ்லாம் நம்ம சர்ச்சில் கண்டக்ட் பண்ணுவோம் சண்டே ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போவும் அப்படிப்பட்ட காம்படிஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது போட்டிகள் இருக்கிறது நிறைய விதவிதமான போட்டிகளை நம்முடைய ஆசிரியர்கள் உங்களுக்காக தயாரித்திருக்கிறார்கள் இந்த யூடியூப் சேனலில் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த அதற்கான லிங்க்ஸ் இருக்கிறது ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கும் ஏற்ற காம்படிஷன்ஸ்க்குரிய லிங்க்கு அந்தந்த கிரேடில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதில் போய் உங்களுக்குரிய காம்படிஷன் என்ன அப்படின்றத பார்த்து அதை ப்ரிப்பேர் செய்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வீடியோ எடுத்தோ இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற எல்லா பெற்றோர்களும் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் ஊக்கப்படுத்துங்கள் நம்முடைய கர்த்தருடைய வேதத்தை படிப்பதில் நம்ம பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும் போது கர்த்தர் எல்லா விதத்திலும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாராக அதனால என்ன பிள்ளைங்களா எல்லாரும் இந்த காம்படிஷன் லிங்கை உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் செய்து அதை நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அனுப்புங்க தேங்க்யூ ஆல் லெட் காட் லீட் யூ அப்படின்ற தலைப்பில் நம்ம எல்லாரும் வசனங்களை பார்த்தோம் கதைகளை கேட்டோம் இல்லையா உண்மையாகவே கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சங்கீதம் 132:8 சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்
என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆம், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய கர்த்தரே இயேசப்பா நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எனக்கு போதனத்தை சொல்லி கொடுங்க, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் தப்பான வழியில போகும்போது எனக்கு வந்து நீங்க போதனை செஞ்சு உடைய ஆலோசனையை கொடுத்து என்னை வழி நடத்துங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் உண்மையாகவே நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போம். இந்த வேளையிலும் நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கிற அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களை வழிநடத்தும்படியா உம்முடைய கரத்திற்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்து நிலையினால் எங்களை ஒவ்வொருவரையும் மறைத்தருவீராக. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோரையும் கர்த்தாவே, பெரியவர்களையும் யாராய் இருந்தாலும் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் தொட்டு கர்த்தாவே அவர்கள் தவறான வழியில செல்வார்களான தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற போதனைகளை கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமாயிச்சபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக, இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட பிறந்தநாளை கொண்டாட போகிற இந்த வாரத்துல கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்துல வைக்கிறோம் சுவாமி. கெவின் ஆண்ட்ருக்காக செபிக்கிறோம், ஸ்டீவ் எட்வின்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, நம்முடைய கரத்துல வைக்கிறோம் இந்த பிள்ளைகளை. அப்பா, பெனிட்டா பெரிலுக்காக ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜோனா ஜோஸ்வின்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்றவர், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த கரத்துல வெளியேற பெற்ற முத்துக்கள். அப்பா, ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பீராக, இந்த வருடம் முழுதும் உடைய நன்மை நாள் முடி சூட்டுவீராக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவுடைய கரத்துல ஒரு வாடாத கிரீடமாய் ஒரு முத்துக்களாய் எப்போதும் இருக்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. அப்பா, இவர்களுக்கு ஏற்ற ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தியடைய அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளின் வீட்டாரையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் தகப்பனே, அவர்கள் கூட பிறந்தவர்களையும் நண்பர்களையும் உற்ற உறவினர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்புக்கிறோம். ஒரு விசையாய் கூட கர்த்தாவை நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை ஒப்புக்கிறோம் சுவாமி. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. Kids, the general session is over. To go to your respective classes, please click the link in the description box. Beginner kids, click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Juniors, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. Senior high students, click the senior high link. And we will see you in class.